இன்டகரல் இன்டகரல் எக்ஸ்கியூப் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்சிட் பண்ணி போகிறதுமா சப்சிட் பண்ணி போகிறது அது எப்படின்னா ஏதாவது ஒரு டேர்மை நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு லெட்டர் வச்சு எடுத்துக்கணும் ஈசர்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இங்கே எதாவது எடுத்துக்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதை இசட்டுன்னு எடுத்துக்கிறாங்க இதை நல்லா கரெக்டாக புரிஞ்சு பொதுவாக நல்லா புரிஞ்சுக்குமா இந்த மாடலில் சப்ஸ்ட்விஷன் மெத்தடில் இசட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் வச்சு எடுத்துக்கிறாங்கன்னா ஒன்று அடுத்த அடுத்த ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் எக்ஸு டிஃப்ரென்ஷெட் பண்ணா டூ எக்ஸ் ஒன்றை பண்ணிணா ஜீரோ ஈக்வல் டு இசட்டை பண்ணிணா டிசெட் பை டி எக்ஸ் ஒரு இதை கிராஸ் பண்ணீங்கன்னா டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிசட் நல்லா புரிஞ்சுமா டூ எக்ஸ் டிஎக்ஸுன்னு இருக்கிறத நம்ம என்னென்னு போடலாம்ப்பா டிசெட்டுன்னு போடலாம் அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக அதை போட்டிருக்காங்க பட் டிஇஇ செட்னு போட்டிருக்காங்க பார்த்து எதுக்கு பதிலாக எக்ஸ் டிஎக்ஸ் இதுல நல்லா புரிஞ்சுமா இதுல எனக்கு எக்ஸ் தான் வேணும் நல்லா புரிஞ்சு எக்ஸ் வேணும்னா இந்த டூ அந்த பக்கம் போனா என்னடா பை டூ நல்லா புரிஞ்சுமா இப்போ எக்ஸ் டிஎக்ஸ் இவ்வளவு என்னன்னு போடலாம் டிசட் பை டூ அதான் இங்க போட்டுருப்பாங்க பாருங்க எக்ஸ் இங்க பாருங்க எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கா அது இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுறாங்க டிசட் பை டூன்னு போடுறாங்க ஓகேவா அதுதான் இங்க பாத்தீங்கன்னா டிசட் இங்க இருக்கும் டூ வந்து வெளியில போட்டிருக்காங்க இது வரலாம் புரிஞ்சிச்சு அடுத்தது பேலன்ஸ் பாருங்க அடுத்தது நல்லா புண்ணுங்கம்மா நம்ம எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நல்லா பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிட்டோமா இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னு என்ன பண்ணுவீங்க அப்போ இசட் மைனஸ் ஒன்னு எழுதலாமா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் டர்முக்கு பதிலாக இசட் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஒவ்வொன்றா மாற்றிட்டே வரும் பாருங்க நல்லா பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இசட் மைனஸ் ஒன் எக்ஸ்டிஎக்ஸுக்கு வேலை டி செட் பை டூ நல்லா பண்ணுங்க டி செட் பை டூ தான் என்னது டி எக்ஸ்டிஎக்ஸுக்கு வேலை அப்ளை பண்ணிச்சு இன்னும் பேலன்ஸ் என்ன பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுக்கு வேலை என்ன இசட் தான் எடுத்துட்டோம் இசெட் தான் எடுத்துட்டோம் அப்போ எக்ஸ் ஸ்கொர் பிளஸ் ஒன்னுக்கு வேலை என்ன பண்ணலாம் நம்ம இசெட் சப்ஷிட் பண்ணா இசெட் கியூப் ஆயிடும் அப்போ क्वेश्चन வந்து அழகாக அப்படி இப்ப மாத்திட்டாங்க क्वेश्चंस வந்து இந்த மாதிரி ஈஸியா மாத்திட்டாங்க அடுத்து பாருங்க தனித்தனியாக இந்தியை தனித்தனி டிவைட் பண்றாங்க ஒன் பை டூ இசட் இசைட் பை இசட் கியூ போடும்போது ஒரு இசட் கேன்சல் ஒன் பை செட் ஸ்கொயர் போடுறாங்க அதே மாதிரி மைனஸ் ஒன் cube போடுறாங்க அவ்வளவுதான் போடுறாங்க அவ்வளோ ஈஸியா இன்டகிரேட் பண்றது ஈஸிமா அடுத்து ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம் எப்படின்னா ஒன் பை டூ இது ஆக்சுவலாக ஒன் பை இசட் ஸ்கொயர்னு இருக்கு அது நியூமினேட்டர் பண்ணால் இசட் பவர் மைனஸ் டூ ஆகிடும் அதாவது எக்ஸ்போர்ட் மாடல் இருக்கு சார் எக்ஸ்ன்னு இல்லாமல் இசெட்னு இருக்கே சாரி தப்பு இல்லை இசெட்னு இருக்கலாம் அதாவது பக்கத்தில் டிஇஇசெட்னு இருக்குல்ல இசெட்டை பொறுத்து பண்ணுறேன்னு அர்த்தம் இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணா எப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ரூல்ஸ் தான் நீ இசை பொறுத்து பண்ணாலும் எதை பேஸ் பண்ணி பண்ணாலும் நீ அதே ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்போ இசட் பவர் மைனஸ் டூ அதை என்ன பண்ணலாம் எஸ்போர்ட் மாடலே எக்ஸ்பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்போ என்ன ஆகும் இசட் பவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன் பை மைனஸ் டூ பிளஸ் ஒன் அதான் மைனஸ் ஒன் அப்போ என்ன ஆகும் மைனஸ் இசட் பவர் மைனஸ் ஒன்னு ஆகும் அதை என்ன பண்ணலாம் ஒன் பைசட்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பை இசட்னு எழுதிக்கலாம் ஓகே அதிக எழுதிருக்காங்க அதே மாதிரி இசட் கியூப் அதே மாதிரி இது வரும் இதுக்கு இதோட ஒன்னு ஆட் பண்ணி ஒன்னு லெஸ் பண்ண அதாவது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்போ என்ன ஆகும்னா இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் இசட் பவர் மைனஸ் டூ வரும் அந்த இசட் பவர் பண்ணால் இசட் ஸ்கொயர் ஆயிடும் அப்போ மைனஸ் ஒன் பை பைசட் டூ இசட் ஸ்கொயர்னு வரும் ஆனால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும் அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடுது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதான் ஆன்சர கொடுக்குறாங்க கடைசியாக என்ன நல்லா புரிஞ்சுங்க இந்த அப்படியே விட்டுற கூடாது ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ல கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ ஆன்சர் நமக்கு ல வரணும் ல வந்துருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம எதை இசட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு தானே இசெட்னு எடுத்தோம் ஸ்டார்டிங்ல அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இசட் இருக்கிறதுல எக்ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு சப்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இங்கே ஸ்கொயர் வரணுங்க ஸ்கொயர் போச்சு இங்கே வந்து சரி இங்க ஸ்கொயர் வராது சரி செட்டு தான் அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் ஒன் பை டூ இந்த ஒன் பை டூல மல்டிபிள முதல்ல இதை எழுதி பிளஸ் டேம் மட்டும் தான் முதல்ல எழுதிக்காங்க அடுத்து மைனஸ் போட்டு இந்த டேர்ம் எழுதிருக்காங்க வேற ஒன்னு இல்லை அவ்வளவு இசை இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு சப்சிட் பண்ணிருக்காங்க அடுத்த சம் எவால்வேட் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டி எக்ஸ் கியூப் ஒன் இன்டகரல் நல்லா புரிஞ்சுமே இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸு ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயராக டிவைட் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்க நியூமிரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி டிநூமிரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணு இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் ஆயிருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த எக்ஸ் க்யூப்பை இசெட்னு வச்சுக்கிறாங்கம்மா நல்லா புண்ணிமா இப்போ போன சம்பளம் போட்டால் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பண்ணுதான் இப்போ பாருங்கள் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இசட்டு எக்ஸ் க்யூப்பில் இசட் ஒன்னே என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான் இசட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்னே டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்போ என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் ஈக்குவல் டு டி வரும் அதான் டி பை டிஎக்ஸ் வரும் கிராஸ் பண்ணிடும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கமா இந்த இடத்துல இங்கே எக்ஸ்யர் டி எக்ஸ்னு இருக்கு இங்கேயும் டி எக்ஸ்னு இருக்கு அப்ப இந்த த்ரீ அந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும் அப்ப இது தேவை இல்லை த்ரீ விட்டுனா அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் என்னன்னு போலாம் டி செட் பை த்ரீ நல்லா புரிஞ்சு எக்ஸ்யர் டி எக்ஸ் பல டி பை த்ரீ இதை போட்டுருக்காம்பாரு டி பை த்ரீ த்ரீ வந்து வெளியே எடுத்துருக்காங்க அடுத்தது ஆக்சுவலாக ஒரு டிஏ தான் ரெண்டு டிஏ கிட்ட ஒன்று தான் பை ஒன் பை த்ரீ போட்டாச்சு அடுத்து பாருங்க எக்ஸ் கியூப் தானே நம்ம எக்ஸ் கியூப் தானே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்ப இது எக்ஸ் கியூப் இசட் போட்டிருக்காங்களா அதே மாதிரி இங்கே எக்ஸ்யூப்ல இசெட் போட இசட் போட்டால் இசட் பிளஸ் ஒன் அவ்வளோதான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் ஒன் பை த்ரீ வெளியே வெளியேடு இப்போ என்ன பண்ண இதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணாமா ஏ பை இசட்டு பிளஸ் பி பை இசட் பிளஸ் ஒன் நம்ம லெவன்த்லேயே போட்டிருப்போம் போட்டிருக்கல ஏ பை எக்ஸ்ல பேஸ் பண்ணி எக்ஸு எக்ஸ் பிளஸ் ஒன் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு என்ன ஏபி வேல்யூ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஏவோட வேல்யூ ஒன்று வருது பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று வருது அப்போ இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ அதாவது ஏ பை இசட்னு அப்போ அங்கே ஒன் பை இசட்னு வரும் பி பை இசட் பிளஸ் ஒன்னு இருந்தால் அந்த இடத்துல மைனஸ் ஒன்றுன்னு பண்ணும்போது மைனஸ் இசட் ப்ளஸ் ஒன்று இந்த ஸ்டெப்லாம் அவங்க போடலமா இந்த partial fraction பண்ணி ஏபி வாலி கண்டுபிடிக்கலாம் போகல டேரெக்டாக போட்டாங்க அடுத்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க பாருங்க ஒன் பை எக்ஸ் பண்ணா இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸு அப்போ ஒன் பை இசை பண்ணா லாக் ஆஃப் மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஒன் சி இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா லாக் எம் லாக் எம் மைனஸ் லாக் எண் இதை வச்சு என்ன பண்ண லாக் m பை என் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ ஒன் பை த்ரீ லாக் ஆஃப் இசட் பை இசட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதுகிறோம் அதுக்கடுத்து இசட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ இசட்டுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்க்யூப் தான் எடுத்துக்கிட்டோம் அதை சப்சிட் பண்ணிக்கணும் கடைசியாக x இருக்கிறதுல எக்ஸ்கியூப்னு சப்ஸிட் பண்ணி ஆன்சர் வந்து போட்டிருக்காங்க இதை கடைசியை பார்த்த ரெண்டு சம்மே கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல்மா அந்த சப்சிட் பண்ணி போகிறது ஓகேங்களா அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அடுத்தது பாருமா இதுக்கடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா ஆனால் சப்ஸிட் பண்ணி தான் போடுறோம் சரி ஓகே பாருமா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாருங்கள் இன்டகரல் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் டிடிஎக்ஸ் ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு சம் வந்து நடத்தல ஞாபகம் இருக்கா அந்த சம்மை ஆக்சுவலாக இந்த மாடலில் சப்ஷிஷன் பண்ணி தான் போடணும் அதனால தான் நான் அதை நேற்று நடத்தலை நான் சரி ஓகே பார்க்கலாம் இப்போ பாருமா இப்போ இந்த டேம் பாரு எக்ஸ் க்யூப் இ ஸ்கொயர்னு இருக்குது ஓகேங்களா இது எப்படி பிரிக்கிறான் பாரு இந்த எக்ஸ் இருக்குல்ல இருக்குதுல்ல அதை ஒரு எக்ஸு x dx டிஎக்ஸோடு போட்டாச்சு இப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்கம்மா எக்ஸ் ஸ்கொயரை இசட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்கொயரை கொட்டு எடுத்துக்கணும் அப்போதான் இதை டிஃப்ரென்சேட் பண்ணுங்கள் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஇசட்டு ஓகேங்களா ஒரு நிமிஷமாக டிசட் அதாவது இந்த டிசெட் பை டி அதை தான் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே அப்படி போட்டோம் இப்போ இந்த நமக்கு எக்ஸ் டிஎக்ஸ் தான் வேணும் அப்போ என்ன ஆகும் டிசெட் பை டூ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எக்ஸ டிஎக்ஸ் இருக்கிறதுல டி இசட் பை டூ அதை வெளியில் வந்துருச்சா டி பை டூன்னு அடுத்த ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கம்மா இந்த x ஸ்கொயர் தான் நம்ம ன்னு எடுத்துக்கணும் x ஸ்கொயர் தான் நம்ம ன்னு எடுத்துக்கணும் அப்போ எக்ஸு ஸ்கொயர் கற்றுனா போனோம் ன்னு போட்டாங்களா அதே மாதிரி இபர் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது அப்போ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் கருத்துல இசர்ட்டு சப்ஸிட் பண்ணால் இசர்ட் இ பவர் இசட்னு வந்துருச்சா இதுக்கு அடுத்தது எப்படி இன்டெகிரேட் பண்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கு இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்த கேர்ஃபுல்லாக இதுக்கு அடுத்து என்னன்னா இது நேத்து மாடல்ல யூ டிவி மாடல் இருக்குமா அதெல்லாம் போடல இவங்க அப்படியே டேரக்டாக போட்டாங்க யூ வந்து ன்னு எடுத்துக்கணும் டிவி வந்து E பவர் இசெட் வந்து ன்னு எடுத்துக்கணும் ஒன்று என்ன பண்ணணும் சிம்பிளி இதே சம்பவம் நம்ம போட்டிருக்கோம் எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு நம்ம போட்டிருப்போம் x mm -hmm. e பவர் எக்ஸ் இன்ட்டு டி பண்ணி போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி போன எக்ஸைஸ்ல பார்த்திருப்போம் அங்கே என்ன வந்துருக்கு மேன்சரே இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துருக்கும் அதே எங்கள் பவர் z இன்ட்டு 1 மைனோனு வந்துருக்கு அவ்வளோதான் கடைசியாக என்ன பண்ணணும் இசெட் இருக்கிறதுல x ஸ்கொயர் சப்ஸிட் பண்ணுவோம் இ பவர் x ஸ்கொயர் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் மைனஸ் க்கு பதிலா x ஸ்கொயர் இருக்கிறது இசெட் சப்ஸ்ட் ஒன் அப்படின்னு சப்ஸிட் அடுத்த கொஸ்டின் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய அப்படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த சம்ப் பாருமா இப்போ ஒரு புது ஃபார்ம்ல ஒன்று பார்க்குற மாதிரி இன்டெகரல் இ பவர் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு இ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் அப்படின்னு இருக்கு நல்லா கொஞ்சம் இப்போ இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறோமா இ பவர் எக்ஸுன்னு இருந்துட்டு நல்லா புரிஞ்சு இ பவர் எக்ஸ்ன்னு இருந்துட்டு இங்கே ஆஃப் எக்ஸுன்னு இருக்கணும் இங்க அதோட டிஃபரன்ஷியேட் இருந்தால் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்க இங்கே இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல தப்பு அந்த இடத்துல இ போ எக்ஸ் தான் இ போர் எக்ஸு ஸ்கொர்னு வராது இந்த இடத்துல இருக்கு இல்லையா அது ஆக்சுவலாக இன்டகரல் இ போர் எக்ஸ் மட்டும்தான் சரிங்களா இ போர் எக்ஸ் மட்டும்தான் அது கரெக்டாக தான் இருக்குது இ போர் எக்ஸ் மட்டும்தான் அது தப்பாக வந்திருக்குங்க இ போர் எக்ஸ் மட்டும் இப்போ பாருங்க இது எஃப் ஆஃப் எக்ஸு இது எப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக எக்ஸு ஸ்கொயரை டிஃபரன்ஷேட் பண்ணால் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் வருதா இப்போ பாருங்க அதான் ஃபார்ம்லா எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணிங்கன்னா எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் இருக்கணும் வெளியில் அதே நேரத்தில் காமனாக இ போர் எக்ஸ் இருக்கணும் இருந்தால் அதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா இ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக ஃபார்ம்லாம் இ போர் எக்ஸுன்ட்டு

இப்போ இந்த சமம் அதே இ போர் எக்ஸை பேஸ் பண்ணிதாம்மா இப்போ இ எக்ஸை வெளியே எடுத்துகிறாங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா இது புரியுதா இதை ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறாங்கம்மா முதல்ல முதல்ல ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறாங்க எதை அதாவது எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்கள் ஏ பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் ப்ளஸ் பி பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் கரெக்டாக இதை எப்படி எடுத்துலன்னா ஏ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி திட்டாமல் ஏ பை ஒன் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்படி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒன் வரும் பி யோட வேல்யூ ஃபைன் பண்ணும்போது மைனஸ் ஒன் வரும் ஸோ அதை தான் என்ன பண்ணா இப்போ இது எப்படி இருக்குன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது இது எஃப் ஆஃப் எக்ஸு இதை டிஃபரன்ஷேட் பண்ணிணா இது வரும் மைனஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும் எப்படின்னா ஒன் பை எக்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன் சும்மா ஒன் பை எக்ஸ்னு வச்சுட்டா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர்னு வரும் ஒன் பை எஸ் டிஃபரன்ஷேட் பண்ணா இப்போ அந்த ஃபார்மேட்ல தானே இருக்கு ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கோயர்னு இருக்கு அவ்வளோதான் இப்போ என்ன சொன்னா ஃபார்ம்லாம் நமக்கு இன்டகர இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எழுதிக்கலாம் அப்போ இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் வந்து என்னதுங்க இங்கே ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் தானே அப்போ இதை அப்படியே அப்போ இ பவர் எக்ஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் அது சிம்பிளே எப்படினா இ பவர் எக்ஸ் பை ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துருக்கு முடிச்சிடலாம் அடுத்தது எக்ஸாம்பிள் 2.38, பாயிண்ட் த்ரீ power 2x இ பவர் minus எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இருக்கு இப்போ என்ன நம்ம இந்த ஒன் பை ஃபோர் இந்த ஃபோரை காமனா வெளியே எடுத்துரும் e பவர் டூ into இன்ட்டு வெறும் எக்ஸ்கர் மட்டும் தான் இருக்கு நல்லா கொஞ்சமாக x ஸ்கொயர் இருக்கு அதை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணுவோம் நியூமிரேட்டர்ல டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் ஒன் பை எக்ஸ் இப்படி ஸ்பிட் பண்ணிடல ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க அப்போ டூ இன்ட்டு ஒன் பை எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஒன் பை இருக்கு நல்லா புரிஞ்சுக்குமா இப்போ இ பவர் டூ இருக்கு இது இருக்கிற ஒரு ஃபார்ம்லா இ பவர் ஏஎக்ஸ் அங்கே எஃப்ஆஃப் எக்ஸாக கூட ஏஎன்ற டேம் இருக்கணும் ப்ளஸ் இதோட டிஃப்ரன்ஷியஷன் இங்கே பக்கத்தில் இருக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கணும் அதே ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க இ பவர் டூ எக்ஸு டூன்ற இன்ற டர்ம் இருக்கு டூ இன்ட்டு இது எஃப் ஆஃப் எக்ஸு இதை டிஃப்ரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிஃபரன்ஷேட் பண்ணா மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் அப்போ அதே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது அப்போ அதுக்கு என்ன ஃபார்ம்லானா இதுக்கு ஒன் பை ஃபோர்ன்றது வந்து காமன் அது வெளியே பிரச்சனை இல்லை இ பவர் ஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் மட்டும்தான்

இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு எக்ஸுக்கு வேலை என்ன பண்ணலாம் log லாக் அந்த பக்கம் ஒன்று என்ன ஆயிடும் இ பவர் ஆகிடும் அப்போ இ பவர் இசட்னு போடலாம் ன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம இ பவர் இசட்டுன்னு போடலாம் ஓகேங்களா ரைட் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்ல பாருங்கள் லாக் எக்ஸை இசர்ட்னு எடுத்துக்கிறோம் ஒன்று டிஃப்ரென்ஷேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் dx டு வரும் இதில் டிஎக்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் இசட் எக்ஸ் சரிங்க டிசட் எக்ஸு டிஇசெட்டுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ன்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் எக்ஸு டி இசெட்டுன்னு போட போகிறேன் போட்டுனா இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இ பவரி செட்டு போடலாம் ஓகேங்களா அதான் சப்ஷிட் பண்ணிடுவோம் மீதியெலாம் அப்படியே போடுறோம் நம்ம ஒன் பை இதுக்கு வேலை இ செட்டு இதுக்கு வேலை இசட் ஸ்கொயர் இதுக்கு இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் நம்ம இவரி செட்டை காமனாக் இது பாருங்க இது எஃப்ஆப் எக்ஸு இது எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் இ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அப்போ இ பவரி செட்டுன்ட்டு எஃப்ஆப்இ செட்டு அப்போ இபரி செட்டுன்ட்டு எஃப் ஆஃப் இ வந்து ஒன் பை இசெட்டு அதை சப்ஸிட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அதுக்கடுத்து இசெட் இருக்கிறதுல பழையபடியே சப்சிட் பண்ணும் என்ன பண்ணலாம் நம்ம லாக் எக்ஸ் தானே லாக் எக்ஸ் தான் நம்ம இசட் எடுத்துக்கிறோம் அப்போ இசை இருக்கிறதா log x substitute பண்ணால் நல்லா e பவர் இங்க இசை இருக்கிறத x எக்ஸ் பண்ணுங்க இ பவர் லாக் எக்ஸ் இ லாக் கேன்சல் ஆகிடுச்சி இதையும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இ பவர் லாக் எக்ஸ் வந்து கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ்ன்னு வரும் அதே மாதிரி ஒன் பை 1 ஒன் பை இசட் இருக்கிறது லாக் எக்ஸ் அப்போ என்ன வரும்னா நல்லா புரிஞ்சுமா இந்த இடத்துல இ பவர் log x இருக்குற கேன்சல் ஆச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் வந்துருச்சா அப்போ ஒன் பை லாக் எக்ஸ் அந்த இசட் இருக்கிறத log x substitute பண்ணிடுவோம் அவ்வளவுதான்